இந்தியாவில் நாளொன்றுக்கு 10 லட்சம் கொரோனா பரிசோதனைகள் நடத்த அரசு திட்டமிட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் விஞ்ஞானம் மற்றும் தொழில் ஆராய்ச்சிக் கழகமான CSIR வடிவமைத்துள்ள தொழில்நுட்பங்கள் அறிமுக விழாவில் பேசிய அவர், கொரோனா தொற்றிலிருந்து மீண்டு வருவதில் இந்தியா சிறப்பான இடத்தில் உள்ளதாகவும் குணமடைவோர் விகிதம் 64% என்றும் குறிப்பிட்டார். உயிரிழப்பை பொறுத்தவரை 2.2% மட்டுமே உள்ளதாக தெரிவித்த அவர், கொரோனா தொற்றுக்கு எதிரான போரில் மருத்துவர்களுடன் இணைந்து அறிவியல் தொழில்நுட்ப குழுவினர் வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு செயற்கை சுவாச கருவிகளை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்த நிலை மாறி தற்போது உள்நாட்டிலேயே 3 லட்சம் கருவிகளை உற்பத்தி செய்யும் அளவிற்கு உள்கட்டமைப்பு வசதிகளை அரசு மேம்படுத்தியுள்ளது என்றும் அவர் கூறினார். தற்போது 5 லட்சம் பரிசோதனைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் விரைவில் இந்த எண்ணிக்கை 10 லட்சமாக அதிகரிப்பதற்கு திட்டமிட்டு அதற்கான பணிகளில் அரசு ஈடுபட்டுள்ளதாகவும் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார். கொரோனா தடுப்பூசியை மனிதர்களுக்கு பரிசோதிக்கும் சோதனையில் 2 இந்திய நிறுவனங்கள் ஈடுபட்டுள்ளதாக CSIR கூட்டு தொழில்நுட்பங்கள் தொடக்க நிகழ்ச்சியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார். கொரோனா பாதிப்பை குறைக்கும் இந்திய அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி கவுன்சில் கூட்டு தொழில்நுட்பங்களை மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் இன்று தொடங்கி வைத்தார். கொரோனாவுக்கு எதிரான நவீன தொழில்நுட்பங்களை இந்திய அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி கவுன்சில் உருவாக்கியதை அமைச்சர் பாராட்டினார். இந்த பணியில் ஈடுபட்ட விஞ்ஞானிகள் மற்றும் மருத்துவ நிபுணர்களுக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். கொரோனா பரிசோதனை கருவிகள், மருந்துகள், வென்டிலேட்டர்கள், முகக்கவசங்கள், உடைகள் உட்பட 100க்கும் மேற்பட்ட புதிய தொழில்நுட்பங்கள் 90 நிறுவனங்களுடன் சேர்ந்து கூட்டாக உருவாக்கப்பட்டுள்ளன என்றும் இதில் 60க்கும் மேற்பட்ட தொழில்நுட்பங்கள் தற்போது வர்த்தக பயன்பாட்டில் உள்ளதாக அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார். நாட்டின் கொரோனா நிலைமை குறித்து கருத்து தெரிவித்த அவர், கொரோனாவுக்கு எதிரான போராட்டத்தில் இந்தியா முழு வீச்சில் ஈடுபட்டுள்ளதாகவும் கொரோனா தடுப்பூசியை மனிதர்களிடம் பரிசோதிக்கும் நடவடிக்கையில் 2 இந்திய நிறுவனங்கள் ஈடுபட்டுள்ளதாகவும் இது நாட்டுக்கு பெருமையான விஷயம் எனவும் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் குறிப்பிட்டார்.